நடிகர் சூர்யா அவருடைய வீட்டில் இருந்து அடுத்த நடிகரும் ரெடி ஆயிட்டாங்க. இதை கேட்டு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்குமே முன்னணி நடிகர் நடிகர் சூர்யா, ஜெய் பீம், எதற்கும் துணிந்தவன் எல்லாமே வெற்றியை கொடுத்துருக்கு. அடுத்த படத்தோட வேலைகளும் ரொம்ப தீவிரமாக பண்ணிட்டு இருக்காரு. இந்த நிலையில் இப்போ ஃபேன்ஸ்க்கு இன்னொரு சந்தோஷமான செய்தி வந்திருக்குன்னு தான் சொல்லணும். நடிகர் ஜெயம் ரவி அவங்கள வைத்து கோமாளிங்கிற படத்தை இயக்கிய பிரதீப் ரங்கநாதன் அவர் கூட சூர்யா அவருடைய மகன் தேவ் அவர் இருக்கிற மாதிரி புகைப்படம் ஒன்று வெளியாகியிருக்கு. அந்த புகைப்படத்துல தேவ் அவருக்கு ஒரு சில காட்சிய அவர் வந்து சொல்லி கொடுக்கிற மாதிரி இருக்கு. சோ இத பார்த்துட்டு இவங்க ஏதோ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் இந்த படத்துல நடிகரா நடிக்க போறாரா, இல்ல இந்த படத்துல என்ன கேரக்டர் இவருக்கு கொடுக்க போறாங்க, என்ன ஏது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் பகிர்ந்துக்கங்க. இப்ப சமீப காலமா லாஸ்லியா அவங்க ரொம்ப ரொம்ப அழகாயிட்டே இருக்காங்க. அந்த வகையில இப்ப அவங்க ஒரு வீடியோ போட்டு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தாங்க, எல்லாருமே உங்களுக்கு உண்மையா கண்ணே பட்டுருங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை பதிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பாக்குறதுக்கு மனப்பெண் மாதிரியே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபேன்ஸ் இப்ப நிறைய கருத்துக்களை பதிவிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ உங்களுக்காக. இதயத்தை திருடாதே சீரியல் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. இந்த சீரியல்ல நடிச்சிட்டு இருக்க நவீன் அவங்களுக்கும் செய்தி வாசிப்பாளர் கண்மணி அவங்களுக்கும் திருமணம் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து அவங்களுடைய திருமண வேலைகள் எல்லாம் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. இப்பதான் சமீபத்துல அவங்களுடைய நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு, அந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி இருந்துச்சு. இப்ப இந்த சீரியல் முடிய போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. இதயத்தை திருடாதே சீரியல்ல நடிச்ச ஹீமா பிந்து அவங்களும் நவீன் அவரை பத்தியும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த திருமண விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்துட்டு நிறைய நெகட்டிவான கருத்துக்கள் கூட பதிவிட்டாங்க. ஆனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எல்லா இடங்களையும் பேட்டி எல்லாம் கொடுத்திருந்தாங்க. என்னதான் வந்து இவங்க எவ்வளவு பேசினாலும் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வந்துட்டு இல்ல நாங்க இதை ஏத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு எல்லாம் கூட கருத்துக்கள் பதிவிட்டிருந்தாங்க. இப்ப இதயத்தை திருடாதே சீரியல் முடிய போறதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ள இந்த சீரியல் முடியறதா சொல்லியிருக்காங்க. இல்ல கண்டிப்பா மேல வந்து இந்த சீரியல் முடிஞ்சிடும், அடுத்து ஐடி பார்ட் 3 சீரியல் வரப்போகுதா என்ன ஏதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹீமா பிந்து அவங்க அடுத்து வேற ஏதாவது சீரியல் பண்ண போறாங்களா என்னங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது, ஆனா இந்த தகவல் இப்ப சமூக வலைதளத்துல போயிட்டு இருக்கு. இதை தெரிஞ்சிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் உண்மையா இந்த சீரியலை முடிச்சிருங்க, நாங்களும் இப்ப யாருமே பாக்குறது கிடையாது, ஏன்னா எங்களுடைய எதிர்பார்ப்பு வேறையா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட இதுக்கான கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல இப்ப இதயத்தை திருடாதே சீரியல் முடிவுக்கு வந்ததை பற்றியும் நிறைய பேர் வந்துட்டு நாங்க உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம், நீங்க அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணணும், பிந்து உங்களுக்கு இனிமே நல்ல ஒரு சீரியல் கிடைக்கணும், நீங்க மெயின் லீட் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட இப்ப நிறைய கருத்துக்கள் வந்திருக்குங்க. இது பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. மேலும் இது போல பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.